Hi friends, this is Ungal Mustafa from Trivium Education. இப்ப பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னாக்கங்க அதாவது பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் ஒரு 6 மாசமா பேங்க்ல இருந்து பென்ஷன் காசு வித்ரா பண்ணல அப்படினா சோ அவங்களுடைய அக்கவுண்ட வந்து முடக்கிடுங்க அப்படினு முன்னாடி சொல்லியிருந்தாங்க பட் ஆனா இப்போ வந்து வேண்டாம் அப்படிலாம் முடக்க வேண்டாம் அப்படினு தமிழக அரசு சொல்லிருக்காங்க சரியா சோ இந்த விஷயம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பாருங்கல ஓய்வூதியர் வங்கி கணக்கை முடக்க வேண்டாம் 6 மாத காலக்கெடு சர்ச்சை தமிழக அரசு பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் வங்கி கணக்குகளை முடக்க வேண்டாம் என கருவூலம் மற்றும் கணக்குத்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது 6 மாதங்களாக ஓய்வூதிய தொகையை வங்கிகளிலிருந்து எடுக்காத வங்கி கணக்குகள் குறித்து விவரங்களை சேகரிக்கும்படி கருவூலத்துறை உத்தரவிடப்பட்டிருந்தது உரிய விளக்கங்களை அளிக்காவிட்டால் அதன் அடிப்படையில் வங்கி கணக்குகளை முடக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் உள்ள ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் சமயமூர்த்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து மண்டல இணை இயக்குனர் கருவூல அதிகாரிகள் சம்பளம் வழங்கும் அதிகாரிகளுக்கு புதன்கிழமை கடிதத்தை அனுப்பினார் அதில் கூறியிருப்பதாவது கரோனா தொற்றுனை காரணமாக 6 மாதங்களுக்கு மேலாகவும் வங்கி கணக்கிலிருந்து ஓய்வூதிய தொகை எடுக்க முடியவில்லை என பல்வேறு ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கத்தினர் அரசுக்கு தெரிவித்தனர் கரோனா நோய் தொற்றால் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் காரணமாக வெளியே சென்று வங்கி கணக்குகளில் இருந்து பணத்தை எடுக்க முடியவில்லை என ஓய்வூதியதாரர்கள் கூறியிருந்தனர் கொரோனா தொடர்பான கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டு 6 மாதங்களுக்கு மேலாக ஓய்வூதிய தொகை எடுக்காத வங்கி கணக்குகளை முடக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது இது தொடர்பான அறிவுறுத்தல்களை சார் கருவூலங்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலகங்களுக்கும் தெரிவிக்கும்படி தனது கடிதத்தில் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் சமயமூர்த்தி கேட்டுக்கொண்டுள்ளார் சரிங்களா ஆர்டிகல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்களா கொஞ்சம் ஸ்லோவாக படித்தேன் வீடியோ லென்த்தாக போவாங்க அதனால தான் நான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க அதாவது என்ன அப்படின்னா அதாவது நம்ம பென்ஷன் வாங்குகிறோம் இல்லையா ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் அவங்களுடைய பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட்டு 6 மாதமாக பென்ஷன் வந்து வித்ட்ரா பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பென்ஷன் வாங்குகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக அவங்க வந்து பென்ஷனை வித்ட்ரா பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய டேட்டாவை எல்லாம் கேதர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அவங்களுடைய வங்கியோட கணக்குகள் எல்லாம் விபரத்தெல்லாம் வந்து சேகரிங்க அப்படின்னு சொல்லி கருவூலத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க அதாவது என்னென்னா அவங்ககிட்ட விளக்கம் கேளுங்க விளக்கம் வந்து அவங்க அழிக்கலை அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்கையும் முடக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு வந்துருந்துச்சு ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வூதியதாரர்கள் நலச்சங்கம் அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரசுக்கு வந்து தெரிவித்தாங்க என்னென்னா கொரோனா நோய் வந்து தொற்று காரணமாக தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 6 மாதமாக அவங்க வெளியில் போக முடியல ஏன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய ரூல் எல்லாம் இருந்துச்சு இல்லையா கட்டுப்பாடுகள்லாம் நிறைய இருந்துச்சு ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கொரோனா வைரஸ்னால பாஸ்ட் ஒரு 6 மாதமாக பென்ஷன் வாங்குறவங்களாம் போய் பேங்க்கில் போயிட்டு நின்றுட்டு பென்ஷன் வந்து வித்ட்ரா பண்ண முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் இவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுட்டு கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் சமயமூர்த்தி அவர் வந்து தமிழகத்தில் இருக்கிற எல்லா மண்டல இணை இயக்குநருக்கும் கருவூல அதிகாரிகள் சம்பளம் வழங்கும் அதிகாரிகள் எல்லாருக்கும் வந்து புதன்கிழமை ஒரு கடிதம் எழுதினார் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொரோனா வைரஸ்னால தான் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஒரு பாஸ்ட் 6 மாதமாக போய் அவங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து வந்து வித்ட்ரா பண்ண முடியல ஸோ அதனால அவங்க ஒரு 6 மாதமாக வந்து ஓய்வூதியம் எடுக்கலை அப்படின்னா அவங்களோட வங்கி கணக்கில் முடக்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்களா சரியா ஸோ அதனால வந்து பென்ஷன் வாங்குறவங்க ஒரு 6 மாதமாக வந்து பென்ஷன் எடுக்கலைன்னா அக்கௌண்ட்டை வந்து முடக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதனால் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம் பட் இப்போ முடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர்